வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ட்ரெயின்ல நடக்கிற கலவரம் தாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிஞ்சு 5 நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எதுக்கு வராங்க, எதுக்கு சாவறாங்கன்னு ஒரு மண்ணும் புரியாது. ஆனா கண்டினியூஸா கலவரம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அதுலயும் கடைசியில எல்லா ட்விஸ்டையும் ஓபன் பண்ணுவாங்க பாருங்க, அப்பதாங்க மொத்த படமும் புரியும். அதனால முதல் தடவை படத்தை பார்த்துட்டு அடுத்த முறை கதையில இருந்த ட்விஸ்ட புரிஞ்சுக்க மறுபடியும் படத்தை பார்க்கணும். அதுலயும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் எக்ஸ்பிளனேஷன் உண்மையாலுமே படத்தோட ஓப்பனிங்லயே ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒருத்தனை தான் காட்டுறாங்க. இவனோட பேரு கிமோரா. இவன் பெட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற பையனை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருக்க, அப்போ ஒரு பெருசு வராப்புல, இது கிமோராவோட அப்பா. இந்த மனுஷன் என்னோட பேரனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதும் 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான். அப்ப நான் அவன் பக்கத்துல இல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு அழுவ, சரி விடு, இதை விட பெரிய கொடுமையை அனுபவிக்க கூடாதுன்னு தான் கடவுள் இதை செஞ்சிருக்காருன்னு சொல்லி சமாதானம் பண்றாப்புல. அப்படியே அடுத்த சீன்ல ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோவை காட்டுறாங்க. இங்க ஒருத்தன் ஜாலியா கிறுக்கு சாமியாரு கீறி பிடிக்க போன மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. படத்துக்காக சின்ன சின்ன அதிர்ஷ்டசாலிதான் சொல்லிக்கிட்டேன். ஒரு பிரீஃப் கேஸ் தேடிட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல
டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்க நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்கப்பா, இதுல அந்த பெட்டியை எங்க தேடுறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அதிர்ஷ்டவசமா அந்த பொட்டி இவன் கண்ணுல சிக்கிடுது. உடனே இவன் அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப, இங்க ட்வின்ஸ் எவன்டா நமக்கு இந்த பேரை வச்சது, ஆப்பிள் ஆரஞ்சுன்னு நாம என்ன பழக்கடையா வச்சிருக்கோம், ரொம்ப கேவலமா இருக்குன்னு பேச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் பக்கத்துல இருந்த சீட்ல இருந்த ஒருத்தன் கண்ணை முழிச்சு, அம்மா நான் எங்க இருக்கேன், இது என்ன இடம்னு கேட்கும்போது ட்வின்ஸ் பக்கத்துல ஷிஃப்ட் ஆகி, நீ இப்போ சேஃபா இருக்க, உங்க அப்பா தான் எங்களை அனுப்புனவர், உன்னையும் பிரீஃப் கேஸையும் உங்க அப்பா கிட்ட ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் உங்களை பார்த்தா சிப்பி சிப்பா வருது, ஏன்னா எங்க அப்பா யாருன்னு தெரியாம பேசி இருக்குன்னு சொன்னது குண்ட. அம்மா கண்ணு, நீ இந்த தாமஸ் தி டேங்க் என்ஜின்ங்கற நாடகத்தை பாத்துக்கிறியா, சின்ன பிள்ளைங்க பாக்கதே அதுல ஒண்ணுமே இருக்காது, ஆனா மனுஷங்களை சரியா புஞ்சிக்க கத்து கொடுக்கும், இதான் இந்த ப்ளூ தான் கோல்டன், ரொம்ப ஸ்ட்ராங்கே. சில பேரு எட்வர்ட் மாதிரி கர்ண உள்ளம் கொண்டவங்களாவே இருப்பாங்க, சின்ன சில பேர் ஹென்றி மாதிரி எல்லாத்திலயும் டாப்பாவும் இருப்பாங்க, ஆனா இந்த டீசல் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மோசமானவன், சுயநிலவாதி, பயங்கரவாதி, ரொம்ப ரொம்ப கடூரமானவன் சொல்லிக்கிட்டே போகலாம். நீ இதுல எந்த வகைனா பெர்சி மாதிரி குழந்தை பிள்ளைன்னு கையில இருந்த ஸ்டிக்கரை எடுத்து நெஞ்சியில ஓட்டுறான். டேய் நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே உண்மையை தெரிய வரும்னு சொல்ல லெமனு. டேய் உனக்கு தான் எங்களை பத்தி தெரியல, உன்னை காப்பாத்த 17 பேரை போட்டு தெளிக்கும்னு சொன்னது குண்டன். அது 17 இல்லடா 16 சொல்றான். டேய் குண்டு போச்சுனுக்கா 17 சொல்ல, இல்லடா கொத்த வரங்க அது 16 அடிச்சுக்காத குறையா சண்டை போட்டுக்கிறாங்க லெமனு. சரி வா முதல்ல இருந்து கணக்கு பண்ணிடுவோம். ஸ்னைப்பரை சுட்டது, கார்ல முட்டி தூக்குனது, சீட் ஆடிக்கிட்டு இருந்த 5 பேர் அப்பீட்டாக்கா அப்படியே தூக்குனதுன்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிக்கிட்டே வர, அதுலயும் ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்தவங்கள அந்த கத்தியை பிடிங்க கண்டம் பண்ணிருப்பாங்க பாருங்க, மிரட்டலா இருக்குங்க. கடைசியா 2 காரை இடிச்சு பறக்க விட்டு பைக்ல வந்தவனையும் பறக்க விட்டதோட சேர்த்து 16 தான் வருது. ஆனா லெமனு, டேய் ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ள இருந்தவனவ காப்பாத்துறன்னு ஒரு அப்பாவி ஓடி வந்து காரோட சேர்த்து வெடிச்சு செதறனானே, அவன கணக்க வைக்கலையா, அதோட சேர்த்தா 17 சொன்னது குட்டன். அந்த அப்பாவி பிள்ளையெல்லாம் கணக்குல கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா. அப்ப பக்கத்துல இருந்தவன், நீங்க அடிச்சுக்கோங்க நான் அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கிறேன்னு நைஸா எஸ்கேப் பார்க்க லெமன் தடுத்து, அவனோட அப்பா ஒயிட் டெத்தை பத்தி உனக்கு தெரியுமா, அவன் ஒரு பொண்ணு தான் கிட்ட இருந்து வாங்கின காசை கொடுக்கறதுக்கு வெறும் 2 லேட் ஆகி போச்சுன்னு 2 விரலை வெட்டிட்டான், இதுல நாங்க மட்டும் லேட்டா போனோம் அதே கதிதான் எங்களுக்கும், உன்னை அந்த பிரீஃப் கேஸையும் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கறதா சொல்லியிருக்கோம், டேய் தடியா அந்த பிரீஃப் கேஸ் எங்கடா இருக்குன்னு கேட்டுதான் இந்த பக்கம் ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு ஜாலியா நடந்து போய்கிட்டு, இந்த வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலப்பா, அதுல வர முதல் ஸ்டேஷன்ல இறங்கி ஓடினு போன்ல பேசிக்கிட்டே போறான். அந்த நேரம் கிமோராவுக்கு ஷாக் கொடுத்தால அந்த சின்ன பொண்ணு இவனை பாத்துறா, இங்க ஆரஞ்சு அந்த பிரீஃப் கேஸ் இங்க தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னதும், டேய் வயலின் வாயா நீ மட்டும் அதை ஒழுங்கா எடுத்துட்டு வரல, அவனை மசாலா தடவி மல்லாக்க படுக்க வச்சு மாலதுக்கு கொடுத்துருவான் பாத்துக்கோன்னு மிரட்டி துரத்தி விடுறான் ஒயிட் டெத்தோட பையன். இல்ல எங்க அப்பா போர் அடிக்குதுனாவே கொலை பண்ணுவான் அது தெரியுமா உங்களுக்கு, இப்ப நீங்க மட்டும் அவன் கையில சிக்கினீங்க கஞ்சி தாண்டின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லெமனோட போன் அடிக்குது, இவன் அதை அட்டன் பண்ணா ஒயிட் டெத்தோட ஆளுங்க பையனையும் பெட்டியும் கியோட்டோ ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம், இதோட உங்க வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, இந்த பக்கம் பார்த்தா குண்டம் பெட்டியா காணும்னு தூர் வாரிக்கிட்டு இருக்கியா. இங்க கிமோரா மயக்கம் தெளிஞ்சு கண்ண முழிச்சு பார்த்தா முன்னாடி அந்த சின்ன பொண்ணு இருக்கா, இப்ப வேற யாரும் இல்ல அந்த ஒயிட் டெத்தோட செல்ல பொண்ணு தான். ஓஹோ அந்த ஒயிட் டெத் யாருன்னு கேக்குறீங்களோ அவன் தான் படத்தோட வில்லன், அப்படின்னா இந்த சண்டாலிய நம்ம வில்லினே சொல்லிக்குவான். இவ கிமரா கையில கண்ணை கொடுத்த உடனே இவன் சுட பாக்குறான், இந்த கண்ணை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுல ஹேர் பேண்ட் மாதிரி ஒன்னு மாட்டிருக்கேன், இவன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுக்கு கால் பண்ணி 10 ஒரு தடவை நான் கால் பண்ணல அப்படின்னாக்கா குட்டி பையனை முடிச்சிரு. ஆமா அவன் பையனோட பேர் என்ன, வட்டாரு தானே, அந்த வட்டாருவை போட்டுருன்னு சொன்னதும் கிமரா பதறி போய் கண்ணை கீழே போட்டுட்டு இப்படி பண்றான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இப்பதான்ப்பா நீ நம்ம ரூட்டுக்கு வந்திருக்க, நீ எங்கப்பா ஒயிட் டெத்துக்கு கீழே தான் வேலை செய்யறேன்னு நல்லாவே தெரியும், எனக்காக ஒரு வேலை செய், இல்ல இல்ல உன்னோட பையனுக்காக ஒரு வேலை செய், அந்த ஒயிட் டெத்தை போட்டு தள்ளுன்னு சொல்லுவா போருங்க. இவன் பதறி போய் ஏன் பாப்பா நீ என்ன சொல்ற, அவரு உன்னோட அப்பா வச்சேன்னு சொன்னதும் எல்லா விளக்கெண்ணையும் எனக்கும் தெரியும், ஆனா அந்த அரிசனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான், அந்த வீணா போன பையனை தான் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கா, நான் அவரையே முடிச்சு நான் யாருங்கிறத நிரூபிக்க போறேன், இப்போ நான் சொல்றத நீ கேட்டா உன்னோட பையன் உயிரோட பத்திரமா இருப்பான்னு சொல்றா, இல்ல இல்ல மிரட்டா, நீங்க லெமன் பிரீஃப் ஒரு காலத்துல ஜப்பானீஸ் அண்டர்வேர்ல்ட் ஆட்டி படிச்சுட்டு இருந்தவன் பேரு மினி கிஷி, ரொம்ப கொடூரமானவன், இவனோட கூட்டத்துல சேர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, அதை ஏன் தாண்டி ஒருவேளை யாராவது சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் கூட இருக்கிறவங்கள குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி அப்படி பாத்துப்பான். அந்த நேரத்துல தான் ரஷ்யாவில இருந்து ஒருத்த வந்தான், அவனை சில பேர் ரஷ்யன் மாஃபியா சேர்ந்தவன் சொன்னாங்க, அவன் ரொம்பவே வேகமா வந்து மினிகிஷியோட நம்பிக்கையான ஒரு ஆளா மாறிட்டான், ஏற்கனவே கூட இருந்தவங்க அவனை நம்பாதீங்கன்னு சொல்லியும் கேட்காததால திடீர்னு ஒரு நாள் அந்த ரஷ்யாக்காரன் ஒயிட் டெத்தா மாறி மினிகிஷி ஆளுங்களை ரொம்ப கொடூரமான முறையில கொண்டுட்டு மினிகிஷிய தலையிலேயே சுட்டு சிதறடிச்சுட்டு இவனோட சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டான்னு சொல்லி முடிக்கிறான்.
குண்டை இதை கட்டிட்டு இளம் இளம் மலை சொல்றேன்ட்டு ஆடி போய் நிக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பெட்டியை திருடணும்னு கண்டுபிடிச்சி கண்டத்திடமும் வெட்டி ஒயிட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒப்படைச்சிடலாம்னு சொன்னதுக்கு குண்டா எல்லாம் சரிதான் நின்னா. அவனோட மௌன காப்பாத்த யாரோ ரெண்டு பேர்த்த ஏன் அனுப்பணும், பேசாம அவனே போயிருக்கலாம்னு கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒயிட் டெத்தோட மனைவியா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். சொல்ல போனா அது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையானு கூட உறுதியா தெரியல. அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆளை கண்டுபிடிக்கிறோம் தட்டி தூக்குறோம்னு சொன்னதும் சரின்னு ரெண்டு பேருமே கெத்த மீஜியம் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தா ஒயிட் டெத்தோட பையன் கண்ணுல ரத்தம் வாந்தி எடுத்து கடப்பாம பாருங்க. ஐயோ கடவுளே, இது இவங்களுக்கு இன்னும் பெரிய ஆப்பா மாறி போச்சு. குண்டா அடக்கஸ்மாலா மத பொண்டாட்டி போனா இப்போ பையனும் போயிட்டான். அந்த ஒயிட் டெத்து ரொம்ப பாவம் பண்ணிட்டான் போல. அத்தான் கடவுள் வருஷம் ஆப்போச்சுன்னு சொன்னதுக்கு ஏண்டா இப்ப நம்ம நிலைமையா பரிதாபமா இருக்கு. இதுல நீ இன்னொருத்தனுக்காக வருத்தப்படுறியா? இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சவன சும்மா விடக்கூடாதுன்னு செம்மையா கோவப்படுறாங்க. இல்லாட்டி இவங்களுக்கு தான் ஆப்பு கன்ஃபார்ம். இங்க ஹீரோ ஸ்டேஷன் வந்ததும் கீழே இறங்கலாம்னு போக முன்னாடி ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்டை போட்டு கண்ணுல ஃபயரோட ட்ரெயின்ல ஏறதுக்காக நின்னுட்டு இருக்கான். இவன் டோர் ஓபன் ஆனதும் முன்னாடி இருந்த ஹீரோவை பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, புசுக்குன்னு கத்தி எடுத்து சுருக்கிறான். முதல்ல இவனை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை பாத்துருவான். இவனோட பேரு வோல்ஃப். இவனோட அம்மா சின்ன வயசுல இறந்து போனதுனால அனாதையாகி போய் ஒரு கேங்ல சேர்ந்து பல கொலைகளை செஞ்சு பெரிய ஆளா வளர்ந்துருக்கான். இந்த கேங்கோட தலைவன் எல் சிகாரோ. இவனோட திறமைய பார்த்துட்டு நிறைய வேலைகளை கொடுக்க சத்தமே இல்லாம கெத்த செஞ்சு முடிச்சுட்டு இருக்கான் இவன். அப்பதான் பார்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை பார்த்துட்டு லவ் ஆகி கல்யாணம் வரைக்கும் போக, கல்யாணம் பார்சிலோனியாவில பாலைவனத்துக்கு நடுவுல நடக்குது. அந்த பையன் கல்யாண கோட்ல சரக்கு ஊத்திட்டே இருந்தா என்ன கொல்ல வந்துருப்பான் போல. நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல, அவன் தான் வாய பிளந்துட்டான். அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசிக்கிட்டே முன்னாடி வந்த லெமனை பார்த்துட்டு ஐயோ இந்த பக்கம் ஒருத்தன் வரானேன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிறான். லெமன் கரெக்டா இவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு வர அந்த நேரம் பார்த்து ஒயிட் டெத்தோட ஆளுங்க கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த மாலே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, சும்மா சும்மா கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு காலை மூஞ்சல் அடிச்ச மாதிரி கட் பண்ணிட்டு ஒளிஞ்சிருந்த ஹீரோவை பார்த்துட்டு பீதியாக ட்ரெயினுக்குள்ள போன் பேசக்கூடாது அது உனக்கு தெரியாதான்னு கேக்குறா. அதுக்கு லெமன் எல்லாம் எனக்கு தெரியும் பொம்மை கண்ணாடின்னு திட்டிட்டு கிளம்ப போற வழியில் இருந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு இங்க யாராவது சில்வர் கலர் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போனதை பாத்தீங்களான்னு கேட்டதும் ஒருத்தன் கருப்பு கலர் பொம்மை கண்ணாடி போட்டுக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிருந்தான் போட்டு கொடுத்துறா. லெமன் டேய் நீங்க நான் சும்மா விட மாட்டேன்டான்னு இந்த விஷயத்தை குண்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ண கரெக்டா ஹீரோ இங்க வந்து உட்கார்றான். இவன் டேபிளுக்கு அடியில கண்ணை வச்சுக்கிட்டு என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா ஜோசன்பர்க்ல என்ன ரெண்டு தடவை சுட்டியன்னு கேட்கும்போது நான் நிறைய பேர்த்த சுட்டிருக்கிறேன் என்ன எனக்கு உன்னை சுத்தமா ஞாபகம் இல்லையேன்னு சொல்றான் ஹீரோ. இருந்தாலும் உன்னை மன்னிச்சிடறேன், உன்னோட கையில குண்டடி வாங்கினதுக்கு பிறகுதான் எனக்கு வாழணும்ன்ற ஒரு ஆசையே வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க இங்க வில்லி கிமோராவை கூப்பிட்டு வோல்ஃப் செத்து கிடக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோ மறைச்சு வச்ச பிரீஃப் கேஸ கரெக்டா எடுக்கிறான். கிமோரா இது இங்க தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது அந்த கண்ணாடி போட்டவன் ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கே இங்க தான் வாஞ்சிக்கிட்டு இருந்தானே, நீ கவனிக்கலையா? அவன் இங்கிருந்து திரும்பி போகும்போது அவன் கையில பெட்டி இல்லைன்னு சரியா சொல்றா. இந்த பக்கம் ஹீரோ நான் உங்க பெட்டியை கொடுத்துறேன், நீங்க என்ன எதுவும் பண்ணாம விட்டுணும்னு டீல் பேச கொண்ட என்னடா அப்ப செத்தவனை என்னடா பண்றதுன்னு ஒயிட் டெத்தோட பையனை பத்தி கேட்கும் போது நம்மளால வோல்ஃப பத்தி தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் நானா எதுவும் பண்ணலன்னு சொல்றான். ஆனா குண்டா எதுவா இருந்தாலும் சரிறான்
அம்மாவனா இன்னைக்கு உனக்கு சங்கு கன்ஃபார்ம். தாமஸ் டேங்க் இன்ஜின்ல சொல்லிக்கிற மாதிரி நீ ஒரு டீசல், அதுவும் கேடுகட்டல் டீசல்னு சொல்ல. அது குழந்தைங்கிற பாக்குற டிவி ஷோ தானே. நான் ஒண்ணு டீசல் இல்லப்பா, ரொம்ப டீசென்டான ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிறான். அப்புறம் எதுகிட்ட ஒரு சின்ன பையனை கொண்டேன் ஒயிட் எடுத்து பையனை காட்ட, ஐயோ நான் இதை பண்ணலன்னு நம்மளும் பதறும் போது ஹீரோ கையில இருந்த கண்ணை பிடிக்கி டேபிள் அடிக்கிறான். இது குவைட் காருங்கிறதுனால ரெண்டு பேரும் எவ்வளவு அடி வாங்கிக்கிட்டாலும் சத்தம் போடாம சண்டை போட்டுக்கோங்க பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அதுலயும் ஒரு பாட்டிமா அடிக்கடி சத்தம் போடாதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ செம்ம கடுப்பாகி, அடியே குந்தானி வாய மூறியா இல்ல வாய்க்குள்ள கத்தியா ஓட்ட குத்துவான்னு கத்திவிட்டு, ஐயோ சாரி மேடம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு போய் போல சமாளிக்கிறான். அப்படியே குட்டனை அடிச்சு மட்டையாக்கிட்டு வாட்டர் பாட்டில தூங்க வைக்கிற மருந்த கலந்து வச்சுட்டு ஹீரோயினுக்கு கான் பண்ணலாம்னு பார்த்தா நடந்த கலவரத்துல போன் வேற உடஞ்சு போச்சு. சரி குண்டனோட போனை எடுத்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இங்க ஏதேதோ நடக்குதுப்பா, ஒரு பக்கம் நேரான வோல்ஃப் தான் பொண்டாட்டியை கொண்டவனா கொள்றதுக்காக ட்ரெயின்ல ஏறான், இந்த பக்கம் ட்வின்ஸ் கொண்டு வந்த வைத்தியத்தோட பையனையும் எல்சுக்காரவ கொண்ட மாதிரியே யாரோ கொண்டு இருக்காங்க. முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிக்கிட்டு ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக போற டோரை க்ளோஸ் பண்ணி அங்கிருந்த லக்கேஜை வச்சுட்டு லாக் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பாக்ஸ் குள்ள இருந்த பாம்பு வெளியே எட்டி பாக்குது. அப்ப இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லி இருப்பாங்க பாருங்க கடவுளே. இந்த பாம்போட பேரு பூம் ஸ்லாங். இது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. இதோட விஷம் மனிதர்களை தாக்குனா கண்ணு மூக்கெல்லாம் ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போயிருவாங்க. இது ஜூல் இருந்து தப்பிச்சிருச்சுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. அப்படின்னா ஜூல் இருந்து யாரோ ஆட்டையை போட்டுட்டு வந்துதான் இங்க வச்சிருக்காங்க போல, வேலை சேட்டை பண்றதுக்காகவும் வச்சிருக்கலாம். ஹீரோ இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக இந்த பக்கம் லெமனு குண்டன் மயங்க இருக்கிறத பாத்துட்டு, அந்த கண்ணாடி பயில சும்மா விட மாட்டேன், கியூட்டோ ஸ்டேஷன் வர இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, மொத்த வழியை நானே பாத்துக்கிறேன்னு பயவுல வேகமா கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோ சக்கரை பாத்துட்டு பதுங்கி முன்னாடி இருந்தவங்க கிட்ட காசு கொடுத்து சொல்றத செய்யறியான்னு கேட்க, என்ன சொல்றான்னு செய்யறன்னு சொல்றான். தலைவன் யாருன்னு தெரியுதுங்களா, நம்ம ஜிஐ ஜோ படத்தோட ஹீரோ தாங்க. இங்க லெமனு கன் எடுத்துட்டு செம்மகாண்ட்ல வந்துட்டு இருக்கும்போது டோர் க்ளோஸ் ஆகி இருக்கிறத பாத்துட்டு இன்னும் செம்மகாண்டாயிரான். உடனே அங்கிருந்த பொம்மை எடுத்து சன் ப்ரூஃபா பயன்படுத்தி டோரை சுட்டு தள்ளிட்டு இந்த பக்கம் வந்து ஹீரோவை லாக் பண்ணா, இது ஹீரோ இல்ல நம்ம ஆளு காசு கொடுத்து கண்ணாடியும் தொப்பியும் போட்டுக்க சொல்லிட்டு பட்டாசு வெடிக்க வச்சு எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். இந்த பக்கம் வில்லி கிமோராவை கூப்பிட்டுக்கிட்டு பாத்ரூமுக்கு வர உடனே இவன் தலையில கட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஆனா வில்லி கொஞ்சம் கூட பதட்டப்படாம, உன்னோட பையனை மறந்துட்டியா, நான் செத்துட்டு அவனும் செத்துருவான்னு சொன்னதும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணை கீழே இறக்கிறான். அப்ப கிமோராவோட அப்பா கால் பண்ண வில்லி ஸ்பீக்கர்ல போட சொல்றா, பெருசு நீ ஏன் வக்காருவ ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு போனன்னு கேட்கும் போது வில்லி உண்மையை சொல்ல சொல்றான். கிமோராவும் வேற வழி இல்லாம, என்னோட பையனை யார் மாடியில இருந்து தள்ளி விட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட, இவன் மொபைல முடிங்கிட்டு நீ இந்த பெட்டியில் இருக்கிற நம்பர் காம்பினேஷனை கண்டுபிடிச்சு அதை சிறப்பா திறந்து வைய, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து மொபைல தூக்கி போட்டுட்டு போறான். இங்க எல்லாம திரும்ப வந்து குண்டனை எழுப்பி விட்டு அவன் என் கையில மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டான், இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவனை பிடிச்சுக்கொண்டு போய் வைத்தியத்து கையில ஒப்படைக்கிறதான்னு சொல்லும் போது, அவன் கிட்ட பேசினப்பா கண்டிப்பா அவன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். ஏய் லூசு நீ ஆண்டா இப்படி பேசுற, எவனோ ஒருத்தனுக்காக நாம ரெண்டு பேரும் சாக வேண்டியதானு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு வழியா கடைசி ஹீரோவை போட்டு தள்ளலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க, அது வேற விஷயம். சரி அப்படி செய்யலாம்னு கண்ணை தேடுனா நம்ம ஆளு குண்டகட்ட இருந்து போனையும் கண்ணி ஆட்டையை போட்டுட்டு போனது தெரிய வருது. அந்த நேரம் ஒயிட் எடுத்த ஆளுங்க கால் பண்ணி, வரப்போற ஸ்டேஷன்ல பையனையும் பெட்டியும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குங்க, நாங்க அது உங்ககிட்ட இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதன் பிறகு நம்ம எல்லாருமே கியூட்டோ ஸ்டேஷனுக்கு போகலாம்னு காலை கட் பண்ண, ரெண்டு பேரும் எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும்னு அதுக்காக புதுசா ஒரு பிளான போடுறாங்க. அடுத்த சீன்லயே ஸ்டேஷன் வர ஒயிட் எடுத்த ஆளுங்க ரெடியா இருக்காங்க. லெமன் தம்ம படுத்த வச்சுக்கிட்டு இறங்கி வர குண்டன் ட்ரெயினுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வைத்தியத்தோட பையனை கையாட்ட வச்சு உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுறான். லெமன் நல்லா பாத்துக்கிட்டீங்களா, நம்ம மறுபடியும் கியோட்டோ ஸ்டேஷன்ல சந்திக்கலாம்னு ட்ரெயின்ல ஏறிக்க வண்டி படுவேகமா கிளம்புது. அப்ப குண்டன் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள விஷபம்பாலையறத பாத்துட்டு லெமன் வந்த உடனே, இல்லாத ஒரு டீசல் சுத்தி இருக்கிறோம்ல பார்த்து பத்திரமாறான் ஆசமா போன உடனே இவன் ஒரு பக்கம் பதறிக்கிட்டே சொல்றான். அதுக்கு இவன், நீ முதல்ல அந்த பக்கம் போய் கண்ணாடிக்காரனை தேடு, நான் இந்த பக்கம் போறேன், அவன் மட்டும் கையில கிடைக்கல நம்ம கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் கிளம்ப. வில்லி இங்க வந்து செத்து போன வைத்தியத்தோட பையனை பார்த்துட்டு காரி துப்பிட்டு போறா. அப்படின்னா ஒருவேளை இவதான் கொண்டு இருப்பாளோ, அது என்ன சரியா தெரியல, பின்னாடி பாப்போம். சரி இவ்வளவு நடந்திருக்கே நம்பால் எங்கடான்னு பார்த்தா பாத்ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். அதுலயும் ஹீரோயின் கிட்ட பாத்ரூம் பகுதி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்க. இதெல்லாம் என்னத்த சொல்ல, இங்க கிமோரா லாக்காக இருந்த பெட்டியை ஓபன் பண்ண அதே நேரம் ரவுன்ஸ் பண்ண வில்லியும் திரும்ப இங்க வந்தாரா. இவ பெட்டிக்குள்ள பாம செட் பண்ண நீ என்ன பண்றன்னு கேட்டதுக்கு, வில்லி உன்னோட கையில இருக்கிற கன்ல என்ன பண்ணனும் அதே தான் இதுலயும் பண்றான், ஒருவேளை அவன் கண்ணில் சாகலன்னா வச்சுக்கவே இதுல சேர்த்துருவான்னு சொல்லும் போது, என்னது இந்த கண்ணு வெடிக்குமான்னு கேட்டதோ, நீ சுடாத வரைக்கும் அதை வெடிக்காது, ஐயோ பெருசு பொசுக்கணுன்ட்டு இருக்க அழுத்திராத, உன்னோட தலை செதறிடும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வரைக்கும் எங்க அப்பன் கூட இருக்கிறவங்களே 3 முறை அவனை போட்டு தலை பார்த்திருக்காங்க, ஆனா அந்த மனுஷன் அவங்களோட ஆயுதத்தைய பிடுங்கி அவங்கள கொடூரமா கொண்டு இருக்கான்னு சொல்லும் போது, பாரு பாப்பா உன்னோட திட்டம் தான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ முதல்ல என்னோட பையனை மாடியிலிருந்து தள்ளி விட்டுட்டு என்ன இங்க வர வச்சிருக்க, இப்போ என் கையில கண்ணை கொடுத்து வைத்தியத்தை கொல்ல சொல்லி
அனுப்பி வச்சா அந்த மனுஷன் என் கையில இருந்த கண்ணை பிடுங்கி என்னை கொல்ல பார்க்கும் போதே தலை விடிச்சு செத்துருவாருன்னு சொல்றான். வில்லி ஹாட ஆட 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 மறட்டிட்டப்போ நடக்க போறத அப்படியே சொல்றியே, யாரு சாமி நீயே? அம்மா பிரில்லியன்ட் தான், போயா நீ? இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமான்னு பெட்டி எடுத்துட்டு போறான். ஹீரோ பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டு விளையாண்டுகிட்டு இருக்க ஹீரோயினே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸ் சர்ஜியன் ரத்தம் கக்கி இறந்து போனார் இல்ல, அவரை விஷம் வச்சு கொண்டது ஹார்னட். இதுக்கு பூம் ஸ்லாங் பாம்போட விஷயத்தை தான் பயன்படுத்திருக்கா. அந்த விஷயம் உடம்புல பரவுச்சு அப்படின்னாக்கா 30 வினாடிகள்ல மாத்து மருந்து எடுத்துக்கிட்டா ஒருவேளை நம்ம பொழைக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னாக்கா பரலோகம் போக வேண்டியதுதான். எல்சிகாரமும் இதே மாதிரியான விஷயத்துல தான் செத்து போயிருக்கான். கூடவே வைட்டத்தோட பையனும் இதே மாதிரி செத்து இருக்கிறத பார்த்தா ஹார்னட் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும்னு சொன்னதும் கொஞ்சம் நிறுத்த அப்படின்னா எல்சிகாரோ வோல்ஃப் கல்யாணத்துல தான் இறந்து போனா. வோல்ஃப் அந்த வேலையை செஞ்ச ஹார்னட் கோல தான் இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கான்னு சொல்ல வரியா? அப்போ என்ன பார்த்துட்டு பார்ட்டியில இருந்த எல்லாருமே செத்துட்டாங்களே, இவன் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கான்? ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டுக்கலவானியா இருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டுதான் என்ன கொல்ல வந்து அவன் செத்து போயிட்டான்னு சொன்னதுமே பரவாயில்லையே, நீயே நல்லாதான் யோசிக்கிறேன்னு பாராட்டுறா ஹீரோ. அதெல்லாம் சரி, இந்த ஹார்னட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோ கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியலையே, அதுங்காட்டி வந்தாரானுங்க சமோசாவை தூக்கிட்டோன்னு கதவை திறந்தா லெமன் கையில போனை வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஹீரோ குண்டனோட போனை தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், லெமன் அதை ட்ராக் பண்ணி தான் இவனை கண்டுபிடிச்சிருக்கான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்க நடுவுல வெயிட்டர் லேடி வந்ததுனால சண்டைக்கு ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. ஹீரோ இவ வச்சிருந்த காஸ்ட்லி சார்க்கு எடுத்து குடிச்சு விட்டு இதுக்கு லெமனை பே பண்ண சொல்ல இவனும் கொடுத்து விட்டு அந்த பொண்ணு போன பிறகு மீண்டும் சண்டையா ஆரம்பிக்கிறாங்க. லெமனை சீட் பெல்ட் ஹீரோ கழுத்துல சுத்தி நெருக்க உங்கால கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், அவன் இந்த ட்ரெயினுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்றான். லெமன் கொஞ்சம் நிதானமாகி இப்போ நாம ஒன்னா சேர்ந்து அவனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணதுனால ரெண்டு பேருமே பயவலையா வெளியே தூக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு உள்ள வந்து சண்டையை கண்டினியூ பண்ண லெமனுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ அதை முதல்ல எடுத்து பேசியா, நம்ம சண்டையை அப்புறமேட்டு வச்சுக்கலாம்னு சொன்னதும் இவனும் கால் அட்டன் பண்ணா ஒயிட் தாளுங்க. அடுத்த ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டு கீழே இறங்குங்க, அப்படி இல்ல அப்படின்னாக்கா ட்ரெயின்ல இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சிருவோம்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுங்க கட் பண்ணிடுறாங்க. லெமன் அட நாசமா போவ, இப்ப என்னடா பண்றதுன்னு புரியாம முழிக்க ஹீரோ இப்போ அந்த கேஸ் என்கிட்ட இல்ல, லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல மறைச்சு வச்சிருக்கேன், உடனே போய் அதை எடுத்துக்கிட்டும் வர முடியாது, அதனால இப்படி பண்ணலாம்னு சொல்றான். என்னடா கதைன்னு பார்த்தா அடுத்த சீனே லெமனும் ஹீரோவும் பிரீஃப் கேஸ் கையில எடுத்துக்கிட்டு கீழே இறங்க. ஒயிட் டெட் ஆளுங்களும் பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி தானே இருக்கீங்க, சரி சரி யோட்டோ ஸ்டேஷன்ல இறங்குங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அவ்வளவுதானா, வேணும்னா பெட்டியை செக் பண்ணிக்கோங்கன்னு பெட்டியை தட்டும் போது இவனோட போராத காலம் பெட்டி ஓபன் ஆகி உள்ள இருந்த துணியெல்லாம் கீழே கொட்டிடுது. இதை பார்த்த ஒயிட் டெட் ஆளுங்க டக்குன்னு கண்டெடுக்க அதுக்குள்ள நம்ம ஆளுங்க ட்ரெயினுக்கு ஓடி வந்த உடனே ட்ரெயினும் கிளம்பிடுது. எப்படியே இவங்களே எஸ்கேப் ஆயிடுறாங்க. லெமனே யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த முட்டா பசங்க பெட்டியை பத்தி கேட்டாங்களான்னு கேட்கும்போது இல்லப்பா நம்மளும் 4 வருஷம் ஸ்ட்ராங்கா பேசினாதானே நம்புவாங்கன்னு பார்த்தேன், என்னோட குறை பிரசவ காலம் இப்படி ஆகி போயிச்சுன்னு பயம்ல புலம்புது. இந்த பக்கம் வில்லி கிமுராவை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க, நீ புத்துசாலி நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு சொல்றேன் என்னோட பையனை விட்டுடு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்னு சொன்னதும் என்னடா பையன் 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 ஓவர சீனை போடுறேன், நான் அவனை நைஸா தள்ளிட்டு போய் 4வது மாடியிலிருந்து தள்ளி விடுற வரைக்கும் நீ எங்க போய் கழட்டிக்கிட்டு இருந்த, அவனை கடத்தின விஷயமே உனக்கு 3 மணி நேரம் கழிச்சு தானே தெரியும், எல்லாம் ஒரு அப்பனா, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் அவன் இன்னைக்கு தண்டனை அனுபவிக்க போறான்னு சொன்னதும் உனக்கெல்லாம் கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாதுல்ல, வாழ்க்கையில போராடி பார்த்தா தான் அதோட வழி புரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆரஞ்சு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோ, இந்த பக்கம் யாராவது சில்வர் கலர் கேஸ் எடுத்துட்டு போனாங்களான்னு கேட்டுக்கிட்டே கையில இருந்து தண்ணியை குடிக்க வில்லி எதுவுமே தெரியாத மாதிரி, அங்கிள் கிமோரா நீங்க யாராவது சில்வர் கலர் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறத பாத்தீங்களா, சாரி சார் அப்படி யாரையும் நாங்க பாக்கலன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க கொய்யால. ஆரஞ்சு சரி நீங்க கிளம்புங்க நான் போய் அவங்களை தேடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, ஏய் 1 நிமிஷம் நில்லுங்கோ, நான் சில்வர் கலர் கேஸ்னு தானே சொன்னேன், இப்படி சொன்னா பொதுவா துணிமணி வச்சுக்கணும் போற சூட் கேஸ் தான் எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா நீ மட்டும் எப்படி ப்ரூஃப் கேஸ்னு சரியா சொல்ற, அப்படின்னா நீங்க தான் நான் தேடுற டீசல்னு கண்ணனிட்ட வில்லி ஒரு ஆக்டிங்க போடுவா பாருங்க செம்மையா இருக்குங்க. சார் சார் என்ன காப்பாத்துங்க சார், இந்த வளர்ந்து கட்டமை என்ன கடத்தி கொல்ல பாக்குறான்னு அழுவ குண்ட 1 நிமிஷம் நம்பிட்டேன், என்னோட ஆக்ஷன் எல்லாம் அட்டகாசமா தம்மா இருக்குது, நானே நம்பிட்டேன், நானே நான் உண்மைச்சு என்ன சொல்லுது தெரியுமா, நீதான் இந்த பைபிளை கடத்திட்டு வந்திருப்பேன்னு சொல்லுது, சரி விட்டுதுல நான் 3 என்றேன், அதுக்குள்ள யாரு உண்மையை சொல்றீங்களோ தப்பிச்சிங்க, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கினே நீங்க, அப்புறம் ரெண்டு பேரையும் போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ, சரி என்ன ஆரம்பிக்கலாமான்னு என்ன ஆரம்பிக்க, கிமோரா தன்னோட மனசுக்குள்ள வில்லி செத்துட்டா தன்னோட பையனை காப்பாற்ற முடியாதுன்னு தானேவே கையை தூக்க வில்லியும் கிமோராவை கை காட்டின உடனே டப்புன்னு போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் ஹீரோ ஸ்டேஷன் வந்ததும் நாம இறங்கி ஓடி போயிடலாம்னு சொன்னதுக்கு இல்லாமல் அது மட்டும் நடக்காது, பெட்டியும் ஆரஞ்சும் இல்லாம நான் ட்ரெயினை விட்டு இறங்குறதா இல்லைன்னு சொன்னதும் அப்பா சாமி இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சிக்கலாம், கடைசி கம்பார்ட்மெண்ட்ல
இருக்கக்கூடிய பார்ல தான் பெட்டியை வச்சிருக்கேன், நீயே போய் தாராளமா எடுத்துக்கோ. இதோ ஸ்டேஷன் வந்துருச்சு. நான் இறங்கி கோவில் கோலம்னு சுத்தி பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடுறேன்னு சொல்லும் போது ஆடிங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு நேசா எஸ்கேப் ஆக பாக்குறியா? நீயே சொல்லு, உன்னை துண்டு துண்டா வெட்டி பெட்டியில போட்டு கொடுக்கலாமா இல்ல பார்சல் பண்ணி கொரியர்ல அனுப்பலாமான்னு கேக்குறான். ஹீரோ வாட்ச்ல டைம் பார்த்துட்டு, டே கண்ணா வாழ்க்கை ஒரு வட்டம், மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். தட்டுனாதான் கதவு கூட திறக்கும், தட்டுலன்னா ஜன்னல் கூட திறக்காது. டைம் ஆயிடுச்சுன்னா கதவு தானா முடிடும்னு கெட்டு உதைக்க லெமன் ட்ரெயினை விட்டு வெளியே போய் விழுந்துடுறான். உடனே டோர் க்ளோஸ் ஆகி மூவ் ஆக நம்மளால வெறி கொண்டு ஓடி வந்துகிட்டு இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு எகிரி என்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல குதிச்சிடறான். இங்க வில்லியம் ஆரஞ்சு சேர்ந்து கிமோராவோட டெட் பாடியை பாத்ரூம் கிழத்துட்டு போய் உள்ள போட்டு லாக் பண்ண குண்டன் தண்ணி குடிச்சுக்கிட்டே வில்லி பேக்ல இருந்த கண்ணை பார்த்துட்டு, இந்த மூதேவி ஒன்னையும் கத்திட்டு கண்ணியும் கொடுத்துருக்கானா, எல்லா கதை விட்டுற கடையின்னு வில்லியை லாக் பண்ண, நான் ஒரு சின்ன பொண்ணு, இந்த கண்ணை எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு சத்தியமா தெரியாதுன்னு பயப்படும் ஓவர் ஆக்டிங் போடுறா. ஆச்சே நிறுத்த பேமன்னே, இங்க என்ன அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி நடிக்கிற, ஏய் பண்ணாட பேசி பேசி என்ன ஏமாத்திட்டுல, நீ தாண்டி அந்த கட்டையில போன டீசல் சுட போக திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துறாம். ஆனா ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ தண்ணி பாட்டில தூக்க மருந்தை கொட்டி வச்சிருந்தான்ல, அந்த தண்ணியை குடிச்சு விட்டுதான் இப்போ இவன் ஆழ்ந்த உலகத்துக்கு போயிருக்கான். நல்ல போனா இப்பதான் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் லெமன் ட்ரெயின் கண்ணாடி உரைச்சிக்கிட்டு உள்ள வந்து விடுவ, இங்க வில்லி ஆரஞ்சுக்கிட்டு இந்த துப்பாக்கி எடுக்கிறா. இவன் அரக்குற மயத்திலேயே ட்ரெஸ்ல எதையோ ஒட்ட வச்சுட்டு, நல்ல லெமன் சும்மா ஓட மாட்டாண்டின்னு சொன்னதும் அதையும் பாத்துக்கலாம்னு சுட்டு ஆளை காலி பண்ணிடுறாங்க. ஹீரோ இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது வில்லி தூக்கி போட்டுட்டு போன கிமோரா போன் அடிக்கிறத பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல கிமோராவோட அப்பா தான் பேசுறாப்ல. சார் வணக்கம், நான் வந்துட்டு உங்க பையன் இல்ல, அவரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம மொபைல்ல ட்ரெயின்ல தூக்கி போட்டு போயிட்டாப்ல. கியோட்டோ ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோங்க, மொபைல கண்டுபிடிக்க ஃபைண்ட் மை ஆப்ப யூஸ் பண்ணுங்க, அதை பயன்படுத்தி தான் ஒருத்தன் எனக்கு ஆப்பு வச்சான்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிட்டு பாருக்கு வந்து மறைச்ச வச்ச பெட்டியை தேடினா அது வச்ச இடத்துல தான் இருக்கு. வில்லி இந்த பெட்டி எப்படியும் அப்பங்கார கைக்கு தான் போகணும்னு தெரிஞ்சுதான் பாம செட் பண்ணி இங்கேயே வச்சுட்டு போயிட்ட போல. ஹீரோ செத்து போன வோல்ஃபு கிட்ட போய் கண்டிப்பா இவங்க கிட்ட ஹார்னட்டோட போன் இருக்கும்னு போட்டோ தேடி பார்த்தா சொன்ன மாதிரியே போட்டோ இருக்கு. நம்மால அதை எடுத்து பார்த்தா ஹார்னட் ஒரு பொண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்த பொம்மை ஆப்போசிட் சைட்ல வந்த வெயிட்டர் அடிச்சு மட்டையாக்கிட்டு மாஸ்க் எடுத்தா நாசமா போவ இவ தான் அந்த ஹார்னட். அப்படியே இவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் போனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒயிட் டெத்தோட பையனை விஷ ஊசி போட்டு காலி பண்ணதே இந்த உத்தமை தாங்க. இங்க ஹீரோ போட்டோவில் இருக்கிற பொண்ணை இவளை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே. அட ஆமாப்பா, வோல்ஃபோட கல்யாணத்துல கேக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு, அப்படின்னா இவ தான் எல்லாருக்கும் சங்கு ஊதி இருக்காளா, இப்போ இவளை எங்க போய் தேடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க பயபல இவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த பொண்ணு, நீ என்னோட பாம்பை திருடிட்டன்னு சண்டைக்கு வர நம்மால இருப்பா இருப்பா, அட கொஞ்சம் பொறுமா, நான் ஒன்னும் ஆட்டை போடல, அது என்ன கடிக்க பார்த்துச்சு அதை சும்மா தள்ளி விட்டேன்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு விஷ ஊசிய குத்த வர ஹீரோ தடுத்து, இங்க பாராத்தா வேற ஒரு பாம்பு வேறாலும் வாங்கி தர, அதை வச்சு வித்த காட்டி நீ பொழைச்சுக்கோன்னு சொல்லுவான் பாருங்க கடவுளே. டேய் நீ என்னோட பெட்டியும் திருடிட்டு போயிட்ட, அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய பணமும் இருக்குன்னு சொன்னதும் அட்டை இம்சை பிடிச்சவளே, வேலைக்கான பணம் அந்த வேலையிலே தான் இருக்கா, இது ரொம்ப மோசமா இல்ல இருக்குது, சரி இந்த பெட்டியை நீ ஏன் எடுத்துட்டு போன்னு சொன்னதும் நீ என்னோட முகத்தை பார்த்துட்டேன்னு விஷ ஊசியை சுருகிறா. உடனே ஹீரோ அந்த ஊசியை பிடுங்கி மீதி இருந்த விஷத்தை இவ உடம்புல செலுத்திட, இவளோட பூஜை பாக்குடுவே பரட பீதி தாண்டவம் ஆடுதுங்க. இவ மாத்து மருந்து எடுத்து போட்டுக்க போற நேரத்துல நம்மளும் மின்னல் வேகத்துல செயல்பட்டு அதை டப்புன்னு பிடுங்கி இவ போட்டுக்கிறான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கண்ல இருந்து ரத்தம் கக்கிக்கிட்டே கீழே விழுவ, ஏமா இன்னொன்னு ஸ்பேர் எல்லாம் எடுத்துட்டு வரது இல்லையா, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சே பாப்பா, சரி விடு உனக்கு என்ன வேணும், அம்பு தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்கும் போதே இவன் ரத்தம் கக்கி செத்து போயிடுறான். இந்த பக்கம் லெமன் ட்ரெயினுக்குள்ள பயங்கர கோபமா நடந்து போயிட்டு இருக்க வழியில ரத்தக்கரை இருக்கிறத பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி பாத்ரூமுக்கு போனா ஆரஞ்சு மட்டையாக்கி கிடக்கிறத எல்லா டிக்கெட்ஸையும் நானே வாங்கிட்டேன், கியோட்டோ ஸ்டேஷன்ல நீ மட்டும் தனியா தான் இறங்குவேன்னு சொல்லிவிட்டு செம்மட்டாரா காலா கட் பண்ணிடுறான். அடாடா அவசரப்பட்டுட்டான் போலயே. அப்ப முன்னாடி பார்த்தா வில்லி வந்து நிக்க உடனே ஆக்டிங் தான், என்ன காப்பாத்துங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் என்னோட அங்கிள கொண்டு
கொண்டுட்டான், இதை தடுக்க குண்டா ஒருத்தர் வந்தாரு, அவரையும் ஈவிறக்குமே இல்லாம கொண்டுட்டான்னு சொன்னதும் லெமன் மனசு இறங்கி நீ கவலைப்படாதமா பாப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது, அப்போ இவர் ட்ரெஸ்ல டீசலோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத பாத்துட்டு, நீ தான் அந்த டீசலா, ஆரஞ்சு எப்பவுமே தப்பு பண்ண மாட்டான், அதுவும் மனுஷங்களை சரியா இட போறதுல அவனை மிஞ்சி ஆளே இல்லைன்னு போச்சுன்னு இவ்வளவு பார்த்தே கண்ண நிட்டுறான். ஒண்ணு இல்லைங்க, நம்ம குண்ட சாகும் போது கூட இவளோட ட்ரெஸ்ல ஸ்டிக்கரை ஒட்டி காட்டி கொடுத்துட்டு தான் போய் சேர்ந்திருக்கான் போல. இது வரைக்குமே ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி எழுதுகிட்டு இருந்த இவன் உண்மையான வில்லியா டிரான்ஸ்ஃபார்மாவா பாருங்க, பயங்கரமா இருக்குங்க. அப்பனு பார்த்து ஹீரோ இங்க வர அவங்கிட்ட இவன் என்ன கொல்ல பாக்குறான்னு லெமனை மாட்டி விட்டுதான் ரெண்டு பேரும் விஷயம் தெரியாம அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுல கண்ணு ஃபயர் ஆகி லெமன் கழுத்துல புல்லட் ஏறங்க, இவன் ஸ்பாட்லயே காலி. நம்ம ஆளு என்னதான் அதிர்ஷ்டமே இல்ல இல்ல இல்லன்னு தனக்கு தானே சொல்லி இருந்தாலும், இவனை கொல்ல வரவங்க துரதிருஷ்டவசமா அவங்களே செத்து போயிடுறாங்க. ஹீரோ நீங்க பாரு பாப்பா, நீ இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்க, எதுக்கும் கவலைப்படாத, ஸ்டேஷன் வந்துருச்சு வா, இங்க இருந்து முதல்ல தப்பிச்சிடலாம்னு சொல்ல இவ பேக் மாட்டிக்கிச்சுன்னு ரயிலை விட்டு இறங்காம நிக்கிறா. இந்த பக்கம் கிமோராவோட அப்பா ட்ரெயின்ல ஏற ஹீரோ இந்த சின்ன பொண்ணை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம மறுபடியும் ட்ரெயினுக்குள்ள ஏறிக்கிறான். இவன் வாழ்க்கையே வெறுத்து போய் மறுபடியும் இந்த நரகத்துக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, வில்லி நான் என்ன கொல்ல வந்தவங்கிட்ட இருந்து கண்ணை ஆட்டை போட்டுட்டு வந்துட்டேன், அதை வச்சு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்த கிமோரா வில்லியோட குரலை கேட்டுட்டு பக்கத்து சீட்லயே உட்கார்றாரு. இவரு கிமோரா போன்ல பேசும்போது குறுக்க பேசினதை வச்சுதான் இவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இருந்தாலும் வயசுக்கு ஏத்த அனுபவம் இருக்கும்ல. ஹீரோ யோ பெருசே இங்கேயா உட்கார்ற, எல்லா சீட்டும் காலியா தானே இருக்கு, அப்படியே கடைசி சீட்ல இல்ல இல்ல அப்படியே அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடு, அவனோட நல்லதுக்கு தான் சொல்றேன், அப்புறம் இஷ்டம் இன்னையா போக மாட்டியா, சரி விட்டு தள்ளு, நான் அப்ப நாங்க போறோம், வாமா போலாம்னு பேக எடுக்க போக புசுக்குன்னு ஹார்னட்டோட விஷப்பாம்பு இவனோட கையை சுத்திக்குது. நம்ம ஆளு கதறிக்கிட்டே பாத்ரூமுக்கு ஓடி போய் பாம்பை பார்சல் பண்ணி டாய்லெட்ல போட்டு மூடி வச்சுட்டு உள்ள பாம்பு இருக்கு யாரும் திறக்காதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போறேன். இங்க பெருசு வில்லுகிட்ட, என்னோட பையன் நீதான் என்னோட பேரனைய மாடியில இருந்து தள்ளி விட்டு இருக்கணும்னு சொன்னதும் சாரியா சொன்ன பெருசு, அதை செஞ்சது உன்னோட பையனை இந்த ட்ரெயினுக்கு வர வச்சு கியோட்டோ ஸ்டேஷன்ல இருக்கிற ஒயிட் டெத்தை கொல்றதுக்கு தான். ஆனா அந்த மூதேவி இந்த சின்ன வேலையை கூட செய்யாம சீக்கிரமாவே செத்துட்டான், அவன் செத்ததை மட்டும் இல்லாம அவனோட பையனும் சாக போறான்னு சொன்னதுக்கு பெருசு. ஏய் குழந்தை, நான் மறுபடியும் என்னோட பேரனை தனியா விடுவேன்னு நினைச்சியானு கேக்கும் போதே அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த வில்லியோட ஆளை ஒருத்தி கழுத்த அறுத்து போட்டுட்டு பெருசுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த மனுஷன் இப்போ என்னோட பேரன் பத்திரமா இருக்காருன்னு சொல்லி கேக்க நம்மால அப்படியெல்லாம் ஒன்னு தெரியலையாப்பா, எல்லா விதி வாலண்டியரா நம்ம கிட்டயே வந்து சிக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டமே இல்ல பெருசு, நான் தொட்ட எதுவுமே விளங்குனது இல்ல, என்னோட ஆளு கூட எனக்கு லேடி பக்னு தான் பேர் வச்சிருக்கான்னு சொன்னதுக்கு பெருசு, அந்த பேரு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானதாச்சு, அத பத்தி ஒரு கதை இருக்கு சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாமி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் எல்லாம் படத்தை முடிச்சாவனாம். அதெல்லாம் முடியாது, சின்ன கதை தான், நான் சீக்கிரமாவே சொல்லி முடிச்சிடறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ண, அதோட மினிகிஷி கேங்ல சேர்ந்து பெரிய அளவும் மாறிட்டு இருந்தேன். அப்போதான் ரஷ்யாவில இருந்து ஒருத்த வந்தான், அவன் தான் ஒயிட், அவன் எங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டு மினிகிஷி கூட ரொம்பவே நெருக்கமாகிட்டான். அவனை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அந்த மனுஷன் என்ன நம்பாம இருந்ததால எங்க கண்ணு முன்னாடியே ஒயிட் டெத் அவரை கொண்டுட்டான். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப சாம்பல் தான் மீதி இருந்துச்சு, அந்த ஒயிட் டெத் எல்லாத்தையும் அழிச்சிட்டான்னு நினைச்சப்பதான் என்னோட பையன் உயிரோட இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம ஒயிட் டெத்தை கொள்றதுக்கு ஒரு பிளான போட்டேன், ஆனா அவன் தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டான். இப்போ விதியே அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. கியோட்டோ ஸ்டேஷன்ல ஒன்ன கொள்றதுக்காக ட்ரெயின்ல ஏற ஒயிட் டெத் என்னோட கையால சாக போறான். நீ என்னோட மகனை பத்திரமா இங்க இருந்து கூப்பிட்டு போ. இந்த ஊர்ல லேடி பக் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? டெண்டோமோஷி. இந்த உலகத்துல இருக்கிற ஏழு பழமையான இடங்கள்ல குறிக்க தன்னோட முதுகில ஏழு புள்ளிகளை கொண்டு இருக்கு. இது துரதிருஷ்டசாலி இல்ல, மத்தவங்க துரதிருஷ்டத்தை இது வாங்கிக்க கூடிய அதிர்ஷ்டசாலின்னு சொன்னதும் ஹீரோ என்னையா காலையில கட்டிங்க ஏதாவது போட்டு வந்துட்டியா? எது எப்படியோ நான் பாதுகாப்பா ட்ரெயினை விட்டு இறங்கினா போதும்னு கிமுரா இருக்கிற இடத்துக்கு போனா இந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஹீரோ பக்கத்துல இருந்த குண்டனை பாத்துட்டு பாவம் சாகர வயசாயுது பாதியிலேயே செத்து போயிட்டானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கொட்டாவி விட்டுகிட்டே கண்ணை முழிச்சு பாப்பா பாருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. கழுத்துல இருக்கிறத பாத்துட்டு இல்ல என்னங்கடா
அண்ணாத்தை எங்கடான்னு கேட்க அடுத்த சீனில் லெபனோட டெட் பாடி பக்கத்துல உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்ட குடும்பிக்கு குண்டன், கொய்யால முதல்ல ஒன்ன போட்டு தள்ளணும்டா, என்னோட அண்ணனை நீதானே கொண்டு சண்டைக்கு போக கிமோரா குறுக்க வந்து தடுத்து நீ தான் என்ன கொல்ல பார்த்த, அதுக்காக நான் உன்னை கொல்லலாமான்னு கேட்டா எல்லாரும் காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பெருசு போதும், எல்லாரும் சண்டையை நிறுத்துங்க, இது நமக்குள்ள சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல, இப்போ இங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சண்டை போடணும், அப்படி இல்ல ஆளாளுக்கு தனியா போய் சாக வேண்டியதுன்னு சொன்னதும் ஹீரோ இந்த டீல் நல்லா இருக்கேன் பசம் இப்படியே பண்ணலாம்னு சொல்லும் போது பெருசு இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கியோட்டோ ஸ்டேஷனுக்கு போயிடும், அங்க இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கொலகாரங்க தான் ஒயிட் டெத் கூட இருப்பாங்க, ஆனா அவனுக்கு நானும் என்னோட பையனும் ட்ரெயினுக்குள்ள இருப்போம்னு தெரியாது, விதி அவனை பழிவாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, கண்டிப்பா இதை நான் பயன்படுத்திக்காம விட மாட்டேன்னு சொல்ல கிமோரா நான் ட்ரெயினுக்கு பின்னாடி போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை சமாளிக்கிறேன்னு சொல்றாப்ல, குண்ட நான் முன்னாடி போய் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்ல ஹீரோ நான் எளிய பொறிக்குள்ள வர வைக்கிறேன்னு சொல்றான். சோ ஆளாளுக்கு ஒவ்வொரு திட்டம் போடுறாங்க. அடுத்த சீனே ட்ரெயின் கியோட்டோ ஸ்டேஷனுக்கு வர இங்க ஒயிட் டெத் ஆளுங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க, இவன் ட்ரெயினுக்குள்ள வந்தா சின்ன பொண்ணு கையில கன்னோட நிக்கிறா, இந்த பக்கம் ஹீரோ பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே வர ஒயிட் டெத்தோட ஆளுங்க அதை புடுங்கிட்டு இவன் அடிச்சு மண்டி போட வச்சிடறாங்க. இங்க வில்லி கண்ணை காட்டி உங்களை தான் பார்க்க வந்தேன், இப்ப பார்த்துட்டேன் நீங்களும் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, இதுதான் நான் சின்ன வயசுல இருந்தே உங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க அந்த உதவாக்கரையை தான் விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவ கையில இருந்த கண்ணை புடுங்கிட்டு இங்க போற ரப்பர் பேண்டை மாட்டி வச்சிருக்கேன்னு இவள நோக்கி கண்ணை நீட்ட சுடுங்கப்பா, உங்க கையால சாவறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், சுடுங்க நல்லா சுடுங்கன்னு செம்ம கத்து கத்துறா, இவனும் சுட வந்துட்டு திடீர்னு சுடாம நீ என்னோட பார்வையை விட்டு விலகினதே இல்ல மகளே, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கேன், ஆனாலும் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ட்ரெயினை விட்டு வெளியே வந்து ஹீரோ கிட்ட மத்தவங்க எல்லாரும் எங்கன்னு கேட்டதும் எல்லாருமே செத்து போயிட்டாங்கப்பா, நான் உன்னோட பெட்டியை பத்திரமா கொண்டு வந்துட்டேன்னு சொன்னதும் இவன் ஆளுங்க கிட்ட பெட்டியை திறந்து பார்க்க சொன்னா அப்படியே ட்ரெயினுக்குள்ள இருந்த ஆளுங்க ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ யாப்பா எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாருக்கும் வேலையை வச்சு ட்ரெயின்ல ஏற வச்சது நீ தானே, எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணுன்னு கேட்கும் போது இப்பதாங்க ஒரு மிரட்டலான ட்விஸ்டே வெளியே வர போகுது, ஒயிட் டெத் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எல்லாம் என்னோட மனைவிக்காக தான் சொன்னதான், ஆமா இல்ல அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்தது ரொம்ப வருத்தமா தான் இருக்குன்னு சொன்னா, இல்ல ஆக்சிடென்ட் கிடையாது, இது என்ன கொல்றதுக்கான முயற்சி, அன்னைக்கு அந்த கார்ல நான் போக வேண்டியது, பொலிவியாவில எங்க ஆளுங்களை ட்வின்ஸ் ரெண்டு பேரும் கொண்டு குவிச்சிட்டாங்க, நான் அங்க போயிட்டேன், கடை சீட்ல விதி அவள காவு வாங்கிடுச்சு, அந்த ட்வின்ஸ் வேற யாரும் இல்ல நம்ம எல்லாமே நாரஞ்சோட வேலை தான், ஆனாலும் அவள காப்பாத்த எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, நடந்த ஆக்சிடென்ட்ல இதயத்துல ஒரு தோட்டப்பட்டு இருந்துச்சு, ஒரு தலை சிறந்தால் டாக்டரால மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும்னு சொன்னாங்க, ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த டாக்டரை விஷம் வச்சு கொன்னுட்டாங்க, அது வேற யாரும் இல்ல மக்களே நம்ம ஹார்னட் தான், அதான் அந்த பாம்பு குச்சிருக்கிற ஹார்னட், ஹீரோ அப்புறம் எதுக்கு ஹார்னட்டை வச்சு உன்னோட பையனையே கொன்ன சொன்னு கேட்டது, எல்லாம் அந்த முட்டா பயலால தான், அன்னைக்கு நான் எவ்வளவோ சொல்லியும் அவனை காப்பாத்தணும்னு கிளம்பி போய் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னைக்கு நான் தனியா தவிக்கிறதுக்கான காரணம் அவன் தான், அதனாலதான் அவனை போட சொன்னேன், என்னோட மனைவி என்கிட்ட ஒரு விஷயம் ஒன்னு சொன்னான், விதியை நீ கட்டுப்படுத்தலனா அது ஒன்ன கட்டுப்படுத்திடும், அதனாலதான் உங்க எல்லாரையும் இந்த ட்ரெயினுக்கு வர வச்சு ஒவ்வொருத்தரா சாகடிக்க ஏற்பாடு பண்ண, இப்போ கடைசியா இருக்கிறது நீ மட்டும்தான் கார்வர், இன்னைக்கு நீ செத்தடான்னு சொன்னது ஹீரோ பதறிப்பி, ஒரும் சரியா கொஞ்சம் பொறுமையாரு நீ நினைக்கிற மாதிரி நான் கார்வர் இல்ல, அந்த மூதேவி கடைசி நேரத்துல வயிறு வலிக்குதுன்னு கண்டுகிட்டான், அவனுக்கு பதிலாதான் மிஷனுக்கு நான் வந்தேன்னு சொன்னதும் டேய் என்னடா சொல்றேன், நான் கார்வர் தானே வர சொன்னேன், அந்த கார்வர் தான் என்னோட மனைவியை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டான்னு சொல்ல, யாரா அந்த கார்வர்னு பார்த்தா அட நம்ம டெட்புல் தாங்க, சட்ட கார பயபல நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல, வில்லன் இருந்தாலும் பரவாயில்ல நீய சாவிடான்னு சொட போக கரெக்டா இந்த பக்கம் பெட்டியை ஓபன் பண்ணதும் பாம்பு விட்டுச்சு, ஹீரோவும் வில்லனும் ட்ரெயினுக்குள்ள வந்து விழுவுறாங்க, இந்த பக்கம் ட்ரெயின்ல பெருசு கைத்தடிக்குள்ள இருந்து கத்திய உருவி கலவரம் பண்ணுவாரு பாருங்க, சீரியஸாவே அட்டகாசம் பண்ணிருப்பாங்க, கிமோரா ஒரு பக்கம் சரக்கு பாட்டில எடுத்து அடிச்சு கண்டம் பண்ணிட்டு இருக்க, குண்டன் எப்படி ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பட்டன் அழுத்தி புடுத்தி எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறான், பெருசு ஒவ்வொருத்தரையும் வெட்டி வீசிக்கிட்டே வர்றதெல்லாம் நச்சமாவே வேற லெவல்ல அசத்துறாருங்க, அதுலயும் ஒருத்தன் வாய்க்குள்ள கத்திய விட்டு மண்டைய பொளந்து போட வில்லை இந்த இடத்துக்கு வந்துடுறான், இந்த பைப்ல உன்னை பாத்துட்டு நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க பெருசு உன்னோட பொண்ணு இடம் தெரியாம கைய வச்சிட்டான்னு சொன்னதும் இந்த பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல, பெரியவங்க பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல, சரி வழிய விடு இல்லனா உன்னை இவன் பொண்டாட்டி போன இடத்துக்கு அனுப்பி வச்சிருவோன்னு சொன்னதும் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும், இன்னைக்கு நம்மளோட சந்திப்பும் விதி தான், அதனால இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு பயவளுக்கு ரெண்டு பேருமே கத்தி சண்டை எடுத்து பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னதான் பெருசு பயங்கரமா சண்டை போட்டாலும் வில்ல அளவுக்கு இல்ல, இவன் பொசுக்குன்னு பெருசா அடிச்சு பொழந்து கட்டுறான், இந்த பக்கம் குண்ட ட்ரெயினை எப்படி நிறுத்துறதுன்னு
பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப ட்ரெயின் முன்னாடி நின்றுகிட்டு இருந்த ட்ரெயின்ல மோதி பறக்க விடுமா இருக்கா அல்டிமேட்டா இருக்கும். இங்க வில்லன் ஆளுங்க வந்து கலவரம் பண்ண சண்டை ரணகலமா போயிட்டு இருக்குது. அதுலயும் குண்ட ஒருத்தனை ட்ரெயினை விட்டு வெளியே தூக்கி பிடிச்சி ரெண்டா கட் பண்ணுவான் பாருங்க, தக்காளி தாறு மரம் இருக்கும். ஹீரோ இந்த சண்டைக்கு நடுவிலையும் ட்ரெயின் ஆபரேட்டிங் புக்கை எடுத்து எப்படி ட்ரெயினை நிறுத்துறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க புக்கு காதுல பறக்குது. கடைசியா ஒருத்தர் ஹீரோவாசோட வர குண்டன் இவனையும் தள்ளிட்டு போய் ட்ரெயின்ல இருந்து வெளியே குதிச்சு ஜோடியா தண்ணியில விழுந்துடுறாங்க. இங்க வில்லன் பெருசா லாக் பண்ணி சுட போக இந்த பக்கம் ஹீரோ ட்ரெயின்ல இருந்து உயரப்படுங்கிறதும் ட்ரெயினோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதனால ட்ரெயினுக்குள்ள இருந்த தண்ணி பாட்டில் கிமோரா கைக்கு உருண்டு வர இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. இந்த வாட்டர் பாட்டில் வெண்டிங் மிஷினில் ஸ்டக் ஆகி இருக்கும் போது குண்டன் வேற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினதும் இலவச இணைப்பா கூடவே வந்திருக்கு. ஹீரோ தூக்கம் மாத்திரம் கலந்ததும் இந்த பாட்டில தான் குண்டன் அதை குடிச்சு விட்டு மட்டையாகி இப்போ இது கிமோரா கைக்கு வந்திருக்கு. மாலை இதை பிடிச்சி வில்ல மூஞ்சிலேயே தூக்கி வீச உடனே பெருசு இவன் மோட்டம்ல கத்தி இறக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் ட்ரெயின் டிராக் முடிஞ்சு ஊருக்குள்ள புகுந்து பில்டிங்கை கண்டா பண்ணிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஹீரோ காத்துல பறந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த முறை சங்கு கன்ஃபார்ம்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹார்னட் போட்டிருந்த பொம்மை குறுக்க வந்து இவனை காப்பாத்தி விட்டுருது. ட்ரெயின் பெட்டி தெருவுக்கு ஒன்னா பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க. இந்த சீன் எல்லாம் மிரட்டி எடுத்துருப்பாங்க, மனசாட்சியே இல்லாம அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதிர்ஷ்டக்கார பயபல போல இந்த கலவரத்திலயும் விஷப்பாம்போ சாகாம சுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்ல, வில்லனும் உயிரோட தான் இருக்கான். எல்லாம் ஒன்னால தானு சுட போக துப்பாக்கியில தோட்டா இல்ல, அதனால வில்லிக்கிட்டு இருந்த புடுங்கன கண்டு எடுத்து சுடுவான் பாருங்க. புல்லட் ரிவர்ஸ் ஆகி தலை சிக்கு சிக்கா செதறி போகுது. இதுக்கு பேரு தான் விதின்னு சொல்லுவாங்க போல. பெருசு விதியை யாராலையும் தடுக்கவும் முடியாது மாத்தவும் முடியாதுன்னு வில்ல உடம்புல இருந்த கத்திய புடுங்கிட்டு கிளம்ப வில்லி கன்னோட வந்து இந்த மாதிரி தான் அவன் அனாத பணமா போகணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு, இனிமே நீங்க யாருமே தேவையில்லை, இனிமே நான் தான் ஒயிட் டெத்னு சொல்லும் போதே ஒரு வண்டி வந்து இவ்வளவு இடிச்சு கண்ட பண்ணிட்டு போகும் பாருங்க. ஐயோ ஐயோ, இதை செஞ்சது யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரு, தண்ணீர் விழுந்த குண்டன் தான். வர வழியில மீன்பாடி வண்டியை பிடிச்சி இவளை கொல்லணும்னே வேக வேகமா வந்திருக்கான். என்ன கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா நம்ம ஆள் காலி. இந்த இடத்துக்கு ஒரு புது பொண்ணு ஒரு கார்ல வந்து இறங்க இவதான் இவ்வளவு நேரம் ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருந்தவ, படத்தோட ஹீரோயின். ஹீரோ ஏன் என்ன காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? என்ன மாதிரியான ஒரு ஐட்டம் வேற யாருக்கும் கிடைக்காது. ஐ மீன் உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்லர் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். இது என்ன காரு புதுசா சும்மா பல்ல 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 பல்லன்னு இருக்குதுன்னு கேட்க இப்பதான் புதுசா ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன், சின்ன கீரல் கூட கிடையாதுன்னு சொல்லும் போதே கம்ப விழுந்து நொறுக்கி போகுது. டேய் ஏழ்ற, என்ன வாயிடா உனக்கு, வாய வச்ச உடனே நாசமா போச்சு. உன்ன ட்ரெயின்ல இருக்கிற ஒரு சின்ன பெட்டியை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா, எல்லா பெட்டியும் புரட்டி போட்டு வச்சிருக்கேடா. ஆனா உனக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகலையேன்னு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போறாங்க. இதோட படமும் முடியுது.